முயன்றால் முயலாவிட்டால் உனக்கு உணக்கே ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சால் நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரியே பிகாமோட இ காமர்ஸ் கோர்ஸ் பற்றி சின்ன பேசிக் கிடையாது ஷேர் வரேன் இது வந்து பார்த்தா ஏதாவது டிஃப்ரெண்டாக கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து ஆன்லைனில் பை பண்ணுறது செல் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபண்டு அமௌண்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தா இ காமர்ஸ் கீழே தான் வருது உங்களுக்கு இதை வந்து நிறைய வெரைட்டியாக வந்து பிரிப்பாங்க அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேனும் இன்னொரு பிஸ்னஸ் மேனும் ஆன்லைன் மூலிமா டிரான்சாக்ஸ் பண்ணிக்கிறது இல்லைனா ஆன்லைன் மூலிமா வந்து ப்ராடக்ட்டை வந்து விற்றுக்கிறது இது எல்லாமே வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஸ்னஸ் டு கன்சியூமர் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட இருந்து ஒரு கன்சியூமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறது இல்லைனா கன்சியூமர் டு கன்சியூமர் இல்லை கன்சியூமர் டு பிஸ்னஸ் இது மாதிரி வந்து நிறைய வெரைட்டியாக வந்து இதை பிரிக்கிறாங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதனால் வந்து பார்த்தா இப்போ ரீடெயில் ஸ்டோர் வந்து ரன் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கடை வேணும் கடைக்கு வந்து வாடகை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் போடணும் இதனால் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் செலவு வந்து வரும் இதுவே வந்து வீட்லேயோ ஒரு குடோன் இந்த மாதிரி இடத்துலையோ ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சு அவங்க நடத்தும் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப குறையும் இதுவே கன்சியூமர்க்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு ஷாப்புக்கு போனோம்னா ஒரு பத்து ஐட்டம் தான் காப்பாங்க பட் நம்ம வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் அதோட ரிவ்யூ எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் பாலிசி எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை ரொம்ப வந்து விரும்புகிறாங்கன்னே வந்து சொல்லலாம் ஸோ இதனால் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஃபியூச்சரில் அதிகப்படியான ஸ்கோப் இருக்குன்னே வந்து சொல்லலாம் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஏற்கனவே இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இகாமர்ஸ் லேட்டான கம்பெனிஸில் வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கு போகலாம் ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னா பேஸிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா டென்த்து ப்ளஸ் டூவில் நீங்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் லேட்டான அக்கௌண்ட்ஸ் லேட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணும் சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருந்தீங்கன்னால் அதுக்கு லேட்டானது பிஎஸ்சி கோர்ஸஸ் இகாமர்ஸ் லேட்டடாக அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் நீங்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இது லேட்டான கோர்ஸ் எடுத்துருக்கும்போது நீங்கள் வந்து பிகாம் இகாமர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தவரை எம் இ காமர்ஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இல்லை எம்பிஎல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட படிக்கலாம் அது உங்கள் கெரியருக்கு வந்து ரொம்ப க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மாதிரியான கோர்ஸஸ்லாம் போது எந்தெந்த இடத்துல வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதி வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஸ்னஸ் கன்சல்டென்சிஸ் நிறைய இருக்குது அதாவது இ காமர்ஸ் ரிலேட்டடான கன்சல்டென்சீஸ் நிறைய இருக்குது அங்கே வந்து ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபாரின் ட்ரேட் கம்பெனிஸ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேடான பேங்கிங்ஸில் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பப்ளிக் அக்கௌண்டிங் ஃபைம்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போய் பார்க்கலாம் இல்லைனா வந்து பார்த்தா இ காமர்ஸ்க்குன்னு நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்டோரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஓன் பிஸ்னஸ்க்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது உங்களால் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட ரன் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃப்ரீலான்சிங் எடுத்து கூட பண்ணலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து சொல்லலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான இடத்துல என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அக்கௌண்டாக வந்து நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களோட சிலபஸில் அக்கௌண்ட்டும் கவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புக் கீப்பராக வந்து போகலாம் ஃபினான்ஸ் மேனேஜர் அசிஸ்டெண்ட் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த மாதிரியான பொஷினுக்குலாம் போகலாம் பொஷிங்கிறது நீங்கள் போகிற கம்பெனி அந்த ஆர்கனைசேஷன் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான லெவலில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் எம்காம் எம்பிஏ இது மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு போனவொடனே மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேலியும் கொஞ்சம் ஹையக்காக இருக்கும் இதுவே நீங்கள் ஜஸ்ட் பிகாம் மட்டும் முடிச்சு போகும்போது உங்களோட சேலரி வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஒரு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து கிடைக்கும் பட் உங்களுக்கு ஒன் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைக்கான சேலரி கூட வாங்க முடியும் இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் பொறுத்தவரைக்கும் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸில் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் பேஸ்டான டாபிக்ஸ் நிறைய வருது மார்க்கெட்டிங் லேட்டானது ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அதனால மார்க்கெட்டிங் லேட்டான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னது அதை பற்றி பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது அதை பற்றி டாபிக் வந்து கவர் பண்ணுறாங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது அதை பற்றி கவர் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்னால் என்னது அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னது அதை பற்றி கவர் பண்ணுறாங்க எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது ஒரு சிஸ்டமில் நீங்கள் என்ட்ரி போனால் கூட கண்டிப்பாக எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அதனால் எம்எஸ் ஆஃபீஸ்னால் என்னது அதை பற்றி கவர் பண்ணுறாங்க ஆரக்கல் பற்றி கவர் பண்ணுறாங்க சி ப்ளஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ்னா என்னது இகாமர்ஸோட பேசிக்ஸ் என்னது அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அதை பற்றி பேசிக்ஸ் அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதோட பேசிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஜாவா பற்றி ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இ காமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அதோட பேசிக்ஸும் இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் பேங்கிங்கோட லா என்னது கம்பெனியோட லா என்னது சப்போஸ் ஒரு இ காமர்ஸ் கம்பெனியை ரன் பண்ணால் அதுக்கு என்ன மாதிரியான லாஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அப்படிங்கன்னா என்னது அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரா மெட்டீரியலாக வாங்கி அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரை எல்லாமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும் ஸோ அதோட பேசிக்ஸ் இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ்லாம் என்னது அதை பற்றி கவர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்டேரக்ட் டேக்ஸ்னா என்னது டைரக்ட் டேக்ஸ்னா என்னது அதை பற்றியும் இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்றாங்க ஏன்னா நீங்க பொருளை வந்து வாங்கி விற்க போகிறீங்க ஸோ அதனால டாக்ஸ் பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்னும் நம்ம வாங்கும்போதும் விற்கும் போதும் கண்டிப்பாக டாக்ஸ் இருக்கும் ஸோ அதோட பேசிக்ஸும் இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் பண்ணணுனா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ஒர்க் வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் வேணும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் இருந்தாலும் பெட்டர் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பேசிக் எலிஜிபிள் இருந்தாவே போதும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எம்காம் எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காலேஜ் லிஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா பிஸ்காப் ஹெர்பல் காலேஜ் திருச்சியில் இருக்கிறது ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டுக்கல்லில் இருக்கிறது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறது பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூரில் இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐயனாடார் ஜானகி அம்மன் காலேஜ் சிவகங்கையில் இருக்கிறது இங்கெல்லாம் ஃபீஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா பர் இயருக்கு ஒரு இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரையும் பர் இயருக்கு வருது மூணு வருஷத்துக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீஸ் வந்து உங்களுக்கு வரும் இது வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் ஃபீஸ் தான் இது வந்து அதிக அதிகமாகவோ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜஸில் இது லேட்டரான கோர்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா பிகாம் இ காமர்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி பேஸிக்காக ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்